सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थजातके चरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तु ते वेल् वेल् मुरुहा विट्टुवेल् मुरुगनुकरहरोगरा புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தீபம், நவக்கிரக தீபம் பிரமாதமாக அத்தனை பேரும் அதை வாங்கி ஏற்றி வழிபட்டு ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியுது. அதே மாதிரி லக்ஷ்மி தீபம், ஒருத்தங்க சொன்ன ஒரு வார்த்தை, சார் கல்யாணம் வச்சுருந்துருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சரி காசை வந்து நான் வந்து இது வாங்கிட்டு எனக்கு எதாவது வருங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தேன். உண்மையாகவே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொன்னேன்மா அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது, ஏன்னா இதெல்லாம் வழிபாடு, ஆனால் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம், உழைப்பு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது எனக்கு தெரியும் சார், இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நான் வாங்கி வச்சுருந்தேன், வாங்கி வச்சு ஏற்றிருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன் சார், என் சொந்த பகந்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறா, எப்படி காசு வருது எப்படின்னு தெரியல, கஷ்டம் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல, ஆனால் முந்தி இருந்த மனநிலையோட எனக்கு எப்படியோ நல்லபடியாக நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த காரியத்தை வந்து வெற்றி கொள்கிறேன், சத்தியமாக அது அம்பாளுடைய அனுகிரகம் தான். அதேமாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய வாராகி வழிபாடெல்லாம் நான் எடுத்து பண்ணுறேன், எங்கள் வீட்டில் திருஷ்டிகள் போகிறதுக்காக பைரவருடைய படம் வச்சுட்டுருக்கேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கடைபிடிப்பது வந்து இறைவனுடைய அனுகிரகம் தான். அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும். முருகப்பெருமானை வணங்குறதுக்கு, முருகப்பெருமானை வேண்டுறதுக்கு, முருகப்பெருமானுடைய பக்தி, முருகப்பெருமானை சதாகாலம் கந்தா கடம்பா கார்த்திகை வேளா என்று வழிபடுவர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறது நிச்சயமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முருகருடைய நாமத்தை சொல்லி தான் ஆரம்பிக்க போகிறோம். அதே போன்று இந்த மலேசியா பயணம், பத்திகேஃப் முருகர் கோயில், பிரம்மாண்டமான அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அஸ்ட்ராலஜி புதுயுகத்தில் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெளிநாடு பிரயாணம், நம்ம யாத்திரைகளில் வெளிநாடு பிரயாணம் நம்ம வந்து கொண்டு வரோம். இதில் வந்து ரொம்ப குறைந்த, ரொம்ப 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 கம்மியான சீட் தான் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வரணும், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வைதிக வாஸ்து அடிசாஸ்திரம்னு சொல்லுவாள், வீட்டில் வந்து இத்தனை அடி வைக்கலாம் இத்தனை அடி, அந்த மாதிரி அடிசாஸ்திரங்கள் பார்க்குறது, நியூமராலஜி கம்பெனிக்கு தனிப்பட்ட பிரத்யேகமாக, அதுமாதிரி காது குத்த, மொட்டை அடிக்க, கல்யாண நாள் குறிக்க, நிச்சயதார்த்தம் டேட்டு குறிக்க, இது போன்ற நாட்கள் குறிக்கிறதுக்காக பிரத்யேகமாக எனக்கு ஜாதகமெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் சார், ஆனால் எனக்கு நட்சத்திரமே எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவர்களுக்கு பிரசன்னம், என்னமோ லைஃப்பில் தடங்கள் வந்துட்டே இருக்கிறவாளுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாடி ஜோதிடம், இதுவும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜிலேயே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்திருக்கோம். நாடி ஜோதிடம் கை விரல் பெருரேகையை வச்சு, பாம் லீஃப் அதாவது ஓலைச்சுவடியை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்க்குறோம். இதற்கு நிறைய பேர் புக்கிங் வந்து பண்ணியிருக்கீங்க, மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணக்கூடிய இந்த இது வந்து நிறையா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அஸ்ட்ராலஜிக்கெலாம் நிறையா தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க 735840945 735845 09025 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் 11/4/2023 சுபக்ருத வருடம் பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் கேட்டை, மதியம் 12:27 வரை, பின்பு மூலம். இன்றைய திதி பஞ்சமி, காலை 6:50 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி ரிஷபராசி, நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, ராகுகாலம் மதியம் 3:00-4:30 வரை, யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. இன்றைக்கி வந்து சஷ்டி, ரொம்ப விசேஷகரமான நல்ல நாள். இந்த சஷ்டி அன்னைக்கு எப்போவுமே வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லலாம். சஷ்டி முருகப்பெருமானை சதாகாலம் வேண்டுறதுக்கு உன்னதமான காலம். முருகா 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 முருகான்னு நான் வந்து தினந்தோறும் வடபழனி முருகர் கோயிலுக்கு முந்தி போயிட்டுருப்பேன். அப்படி போகும்பொழுது டெய்லி சுவாமிக்கே அந்த அர்த்தஜாம பூஜையில் சுவாமி செப்பரம் எடுத்துட்டு அந்த பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவார், ரொம்ப விசேஷமாக வழிபடக்கூடிய அந்த வழிபாடு. அப்படி அந்த வழிபாடை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டம்னு சொல்லுவாங்களே, ஒரு பிரஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதுக்கப்புறம் இடையில என்னால் போக முடியல, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம்னு சொல்லலாம். அந்த முருகர் தரிசனம் பண்ணாலே போதும்,
எப்பேற்பட்ட பிரச்சனையும் போயிடும்னு சொல்லுவாள். அந்த அலங்காரம் நீங்கள் அவ்வளவு சிறப்பான அலங்காரம், அங்கே பூஜை பண்ணுறவா வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி அந்த அலங்காரம் பண்ணுவாள். சுவாமிக்கு அந்த புஷ்பத்தை போட்டு அந்த அலங்காரம் பண்ணக்கூடிய முறை, அந்த தீபாரணம் பண்ணக்கூடிய முறை, அந்த வழிபாடு அபிஷேகம் பண்ணக்கூடிய முறை உண்மையாகவே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி அந்த காலகட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்கள்லேயும் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாதிரி தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முறைகள் நிறையா பேர், கௌமாரம் வழிபாட்டு முறைகளே தொடர்றவங்க நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி சஷ்டி இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் ஒரு முறை படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள், நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் அப்பா 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 எனக்குள்ளே இருந்த பிரச்சனை தீர்த்தது, பெரிய கவலைகள் இருந்தது, பெரிய டென்ஷன் இருந்தது, அந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் கண்டிப்பாக குறையக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணுவீங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், யாராவது ஏதாவது சொன்னால் கொஞ்சம் டென்ஷனாகவே கொஞ்சம் நேரத்தில் அது மாறுதல்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்வினி பரணி நட்சத்திரம் இருக்கிறவா நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அக்கௌண்ட்ஸில் கணக்குகள்லாம் பார்க்கும்பொழுது ஏதேனும் ஒரு பொருள் எடுத்து அதை வந்து பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அது மற்றவர்கள் பொருளாக இருந்தால் இன்னும் 100% கவனமாக இருக்கணும். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, இன்பமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆனாலும் கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பேசும்போது மற்றவர்களை வந்து பேசக்கூடாது. மற்றவங்க யாராவது இன்னொருத்தவங்களை பற்றி காசிப் சொல்கிறாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும், அதுக்கு ஊன்னு கூட சொல்லக்கூடாது. ஏதாவது நம்ம சொல்லி வச்சு கடைசியில் இல்லை இல்லை இவா தான் சொல்ல ஆரம்பித்தான்னு சொல்லி அது பெரிய படியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ண ஆள்கிட்ட தப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விரயங்கள் இருந்தாலும் பின்னாட்களில் நிறையா சேர்த்துவீங்க. ரொம்ப நாள் கொடுக்காதவர்கள் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லபடியாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைகளை சொல்லுங்கள், குறைகளை சொல்ல வேண்டியதில். இன்றைய தினத்தில் ரிஷப ராசி அன்பர்கள் இறைவன் வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மன வருத்தங்கள் தீரும். சில நேரங்கள் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரம் ஞாபக விஷயங்களில் அதீதமான ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் பண்ணல இது ஏன் பண்ணல, அப்போ ஸ்டாஃப்ஸ் சரியாக ஒர்க் பண்ணலைன்னா கோபம் வரும். பாரு எனக்கே இவ்வளோ ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஏன்பா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபங்கள்லாம் வரும். நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க சற்று கவனம் என்பது தேவை. தன்னைத்தானே எப்போவுமே டிமோட்டிவேட்டாக இருக்கக்கூடாது, எப்போவுமே மோட்டிவேட்டாக இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருந்தால் வெற்றிகள் இருக்கும். பயத்தை போக்கிடணும். பயம் இருந்ததுன்னா அறந்தவருக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு சொல்லுவாள். பயத்தை வந்து மனசில் எடுத்துக்கவே கூடாது. பைரவர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேயர்களே, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாரேனும் ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. யார்கிட்ட சார் கவலையை சொல்கிறது, யார்கிட்ட சொன்னாலும் அவங்க பிரச்சனையை பேசுகிறாங்களே தவிர என் பிரச்சனையை யாரும் கேட்டு அதுக்குண்டான பதில்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அப்பப்போ வருத்தங்கள் இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியான, நம்ம போடுற கோடு வெறுமனே இருக்கும், ஆனால் இறைவன் போடக்கூடிய ஒரு கோடு அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்கள், சிம்மராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருந்துட்டுருக்கு. குடும்பத்தில் சந்தோஷமாக இன்றைக்கி நல்ல விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் யாருக்கேன்னு இதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச பொருட்களை இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க.
தொழிலுக்கு தேவையான இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாள், முதலீடு சேரக்கூடியதாக இருக்கும். தாயாரை போய் பார்த்துட்டு வர்றது, அம்மாவுடைய சொந்த பந்தங்களை சித்தி பெரியம்மா அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, அவங்ககிட்ட ஃபோனில் பேசுறது, யதார்த்தமாக அவர்களை பற்றி பேசுறது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுறது, பேங்க் சம்மந்தமாக எடுத்து பேசுறது, பணவரவுகளை பற்றி எடுத்து பேசுறது, லிவிங் பிளேஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இடம், வெளிநாட்டில் எங்கேயானு போனோம் அங்கே போய் எப்படி தங்கிறது, இல்லை எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே எங்கே ஹோட்டல் புக் பண்ணுறது, இது போன்று இடங்களை பற்றியும் வாழக்கூடியதை பற்றியும் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களே, உற்சாகமான நாள், எதையுமே போட்டி போட்டு இந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அமளி, நிறைய பிரச்சனை, நிறைய ஏதேனும் விஷயங்கள்னா முதல்ல அந்த இடத்த விட்டு நம்ம தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவாக பேசினாலே பக்கத்தில் போக மாட்டேன், பாசிட்டிவாக பேசினா நான் இருக்கேன், நெகட்டிவாக பேசுறதுக்கு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். பாசிட்டிவ் திங்கிங் கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணத்தை பற்றி இன்றைக்கி யோசிக்கிறது, சகோதர சகோதரி தம்பி தங்கையை பற்றி இன்றைக்கி நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இருந்துகிட்ருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளாக இருந்துகிட்ருக்கும். முதலீடு தேவையான சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இருக்கும். ஏதேனும் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சின்ன விஷயங்களை நோக்கி அதை நோக்கி மனசில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ஃபெடப் ஆகவே கூடாது. பார்ப்போம், இது இல்லைனா இன்னொன்று, இது இல்லைனா இன்னொன்று அப்படிங்கிறதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் ரீதியாக முக்கியஸ்தர்களை சந்திப்பில் பிரயாணத்தின் போது ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு அல்லது எங்கேனும் ஒரு இடத்துல போகும்போது முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு, அந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆன்லைன் சம்பந்தமான சில மோசடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த நம்பர் எடுத்து சொல்கிறது, அதே போன்று பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வயசானவங்ககிட்ட கொடுத்து வச்சு அவங்க ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறது, இதில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். இது கன்னி ராசி மட்டும் இல்லை, 12 ராசியுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இருப்பினும் நிறையா விஷயங்களில் வயசானவங்ககிட்ட கொடுக்கும்போது எது எப்படி எங்கே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு. துலா ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் ஒதுங்கி போயிடும். நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். யதார்த்தமாக பேசுவேன், அதில் நகைச்சுவையாக கலந்து பேசுவேன். மற்ற வாழ்னால் மறக்க முடியாது. மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவா, அதுமாதிரி பேச்சு போட்டியில் கலந்துட்டுருக்கவா, பட்டிமன்றத்தில் கலந்துட்டுருக்கிறவங்க, அதே போன்று பார்த்தீங்கன்னா நிறைய நகைக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நவரத்தன சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ண, ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் துளாராசி நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, பெருமையான நாள். ஒரு விஷயத்தை நாம் எடுத்து செயல்படுத்துகிறோம்னா அந்த விஷயங்கள் சக்ஸஸாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் செயல்படுவேன். இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கவனம் என்பது தேவை. ஏன்னா புதன் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்குங்காட்டி சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அது மற்றவா தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்கள் சொன்ன விஷயங்களை நல்லதாக சொல்லுவீங்க, அவங்களுக்கு அது தப்பாக போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மற்றவர்களை பற்றி பேசுவதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும், நான் ஹிந்தி கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், வேறு ஏதேனும் மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை என்றைக்குமே ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்து விடுவார். இப்போ இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறுங்கிறதை பல விஷயங்கள்னால புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், குரூப் ஆஃப் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மரைன் இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி ரயில்வே துறையில் பணியாற்றிருக்கேன், ஏர்ஃபோர்ஸ், ஏர்போர்ட்டில், மிலிட்ரியில், ஆர்மியில், அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷிப்பிங்லெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்களே. மகர ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். காலையில் ஒரு சின்ன விஷயத்தினால சின்ன ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன சண்டை நடக்கும், கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பண வரவுகள் கூடி வரும். விரயங்கள் ஆனாலும் பின்னாட்களில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை தேடி உங்களுடைய எண்ணங்கள் செல்லும். உங்களுடைய ஐடியாஸ் பூரா பார்த்துட்டுலாம் நிறைய பேருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு வர்த்தக ரீதியாகவோ
ஒரு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை நினச்சி அது யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா உடனே அது பரவி அதை மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னோவேட்டிவாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்றவர்கள் அதை காப்பி கேட் பண்ணி பண்ணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதனால் யார்கிட்ட தொழில் ரகசியங்களை சொல்லும்போது ஒன்றுக்கு 100 முறை கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய நபர்கள்ட்ட இன்றைக்கி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சில நேரம் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எல்லா இடங்கள்லேயும் மதிப்பிருப்பு ஏன் வீட்டுக்குள்ளே இல்லையேன்னு பல யோசனைகளும் செய்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நேர்களே, கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயமாக வெற்றி பெறும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடக்கூடாது. இனிமேல் பெரிய இலக்கை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். பழமுதிச்சோலை வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி சம்மந்தமான விற்பனை, பழம் சம்மந்தமான விற்பனை பண்ணிடுறாங்க, மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, ட்ரேடிங் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில வீட்டு பணிகளும் சில முக்கியஸ்தர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறு தூர பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்தால் மன சங்கடங்கள் தீரும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தொடக்கி இருக்கும். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இத்தனை நாள் விட்டுவிட்ட, திருப்பி அதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் வழிபாடு பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரலாம். சில மன சங்கடங்கள்லாம் போகும். தெய்வ சக்தி கூடி வரக்கூடிய அற்புதமாக நான் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்த்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி காரியங்களாக முடிகிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஃபோனில் பேசும்பொழுது பார்த்துட்டுனா சப்ஜெக்டிவாக எடுத்து பேசினா அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், சார் எனக்கு இப்போ முந்தி மாதிரி இல்லை சார், ரொம்ப நாளாக சில சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், சில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், திருப்பி நான் வந்து எப்போ சார் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பேன், இதே சூழ்நிலை போயிட்டு இருந்ததுன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவேன், அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இதே மாதிரி போயிட்டு இருந்தால் ரொம்ப பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப மனதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு சார். முந்தி மாதிரி இல்லை, முந்தியெல்லாம் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் சார், காசு பணம் இல்லை சார், வெறும் பாயப்பட்டு தூங்கிட்டு இருப்பேன், மன நிம்மதியோடு இருந்தேன், இப்போ எல்லாமே இருக்குது ஆனால் திருப்தி இல்லை, இந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. நிறைய கடனில் மாட்டின்றவ இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ரெமெடி சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முதன் கடமையாக இருந்துகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய சிரமம் உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு திருப்தியாகும். சில பேர் பழசை பற்றியே பேசிகிட்டு இருப்பா, சில பேர் இன்னையை பற்றி பேசிகிட்டு இருப்பா, சில பேர் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுருப்பா. இந்த கடந்த நிகழ் எதிர்காலம் மூன்று விஷயங்கள்லேயும் நல்லது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம பார்த்துட்டோன்னா, நம்ம நல்லா இருக்கிற காலகட்டம்னு ஒரு காலகட்டம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் இந்த நல்லா இருக்க சார், நான் வந்து 96லேருந்து 98 வரைக்கும் சூப்பராக இருந்தேன், 2006லேருந்து 2016 வரைக்கும் நான் சூப்பராக இருந்தேன், 2008லேருந்து 2009 வரைக்கும் சூப்பராக இருந்தேன், சார் இப்போ தான் நல்லா இருக்கேன். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, எந்த வீட்டில் இருந்தீங்க, அது என்ன திசையை பார்த்துருந்தது, இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்டிலலாம் எதாவது ரெகுலராக பூஜை பண்ணிகிட்டு இருந்தேலா இப்படி நோட் பண்ணி பாருங்கள். இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அப்போ நான் வந்து எப்போவுமே காமாட்சியம்மன் கோயிலுக்கு நான் போயிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே சாரதாம்பால் கோயிலுக்கு நான் போயிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு நான் போயிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே விநாயகர் கோயிலுக்கு நான் போயிட்டே இருப்பேன் சார், எப்போவும் காளி கோயிலுக்கு நான் போயிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே முருகனை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பேன் சார், எப்போவுமே ஆஞ்சநேயர் வழிபாட்டு பண்ணிகிட்டே இருப்பேன் சார், பைரவர் இப்படி நிறைய வழிபாடு ரெகுலராக பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருந்திருக்கும், ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் காலகட்டம் தள்ளும்போது இப்போ அதை ரெகுலரைஸ் பண்ணல, உங்களுக்கு அது தடங்களாக இருக்கும். சபரிமலை நான் போயிட்டு இருந்தேன், திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தேன், மூகாம்பிகை அடிக்கடி போயிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறையா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது இருந்த மாற்றங்கள் அந்த காலகட்டத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போன்று திருப்பியும் இப்போ ஆரம்பிங்க, எதை விட்டீங்களோ அதை திருப்பி ஆரம்பிச்சேன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருந்துட்டுருக்கும், திருப்பியும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்லிட்டேன், ரெண்டாவது பரிகாரம் கடந்தது எப்போ எதிர்காலம், இந்த மூன்று காலத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் காலகாலேஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது, கோயில் பாளையத்துக்கிட்டே நினைக்கிறேன், காலகாலேஸ்வரர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அதே போன்று பார்த்திங்கன்னா சிங்கநல்லூருக்கு பக்கத்தில் வரதராஜபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் பூஜை பண்ணியிருக்கேன், அங்கே காலத்திநாதர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். அப்போது காலத்தின் ஆதரும் காலகாலேஸ்வரர் கோயிலும் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க,
உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வரும். ஒரு ரெண்டு மூணாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், காலஹஸ்தி போயிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூன்று சன்னிதானம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். அப்போது கடந்த இப்போது எதிர்காலம் மூன்று காலங்களை மாற்றக்கூடிய அற்புதமான கோயில்கள்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னேன். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து நடந்துட்டுருக்கு. பொருத்தம் பார்க்கக்கூடிய வகுப்பு, பொருத்தம் வந்து எப்படி பார்க்கறது. இப்போ நிறையா பேர் வீட்டில் வந்து பொருத்தம் பார்க்கும்போது அஸ்ட்ராலஜர் ஒன்று சொல்கிறா, இவா ஒன்று சொல்கிறா, அவா ஒன்று சொல்கிறான்னு குழப்பம் இருக்கும் இல்லையா. அதிலிருந்து செவ்வாதோஷம், ராகுக்கே தோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ரொம்ப அற்புதமான, ரொம்ப அனுபவம் வாய்ந்த அஸ்ட்ராலஜர் தான் இது வந்து எடுக்கிறாங்க. இதில் நீங்களே பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொருத்தம் வகுப்புக்காக நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க 739-739-4829-9790-99104 இந்த எண்ணுக்கு குறிச்சுக்கோங்க. கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 10 டேஸ் கிளாஸு. அடுத்தது பத்திகேஃப் முருகன் கோயில், மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு 3 நாட்கள் நம்ம வந்து போக போகிறோம். இந்த பிரயாணத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். குரு பயிற்சி, சிறப்பான யாகங்கள் இருக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ராலஜி கிளாஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம இன்னி ஏற்படுத்தக்கூடிய இந்த யாத்திரைகள் பற்றிலாம் தெரிந்துக்கிறதுக்கு தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.